ஆத்மரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலே, பிதாவுக்காக பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நிருபங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாங்கள் வாசிக்கப் போகிறோம். இதை எழுதப்பட்டவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அதாவது கிறிஸ்தன் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு, புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு, முதலாவது உடன்படிக்கையை நிறைவு செய்துவிட்டு, இந்த ரெண்டாம் உடன்படிக்கையாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் விசுவாசத்துக்கும், அந்த விசுவாசத்தின் வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக எழுதப்பட்டது என்ற பார்வையை நீங்கள் இங்கு பார்க்க வேண்டும். இது மிக அருமையான ஒரு நிருபம் என்று சொல்லலாம். எல்லாமே நல்ல தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. ஆனால் இது ஏன் இன்னும் அதிக விசேஷம் பெறுகிறதுன்னு சொன்னால், முழு பரிசுத்த வேதாகமத்தையும் உள்ளடக்கிய கருத்துக்களை கொண்டிருக்கிறது. இன்று அநேகருக்கு பல விதமான குழப்பங்கள், சந்தேகங்கள் இருக்கிறது. இன்னும் முடிவு காணாமலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மிக பரிதாபமான விஷயம். அதாவது நியாயப்பிரமாணம் என்றால் என்ன, முதலாம் உடன்படிக்கை என்ன, அது ஏன் உருவாக்கப்பட்டது, அங்கே சொல்லப்பட்ட விசுவாசங்கள், அங்கே வாழ்ந்த விசுவாசிகள் ஏன் அப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுக்கே வனாந்தர வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டது, அவர்களையும் வனாந்தரத்திலே அப்படி வாழ்ந்தார்கள், தொடர்ந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு எப்படி போனார்கள், அங்கே எப்படி வாழ்ந்தார்கள். ஸோ இப்படி பல விசுவாச வாழ்க்கைகள், விசுவாசிகள், தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகள், ஆபிரகாமாக இருக்கலாம், தாவீதாக இருக்கலாம், இப்படி பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கை விசுவாச முறைகள் ஏன் நடந்தது, இந்த ஆச்சார முறைகள், அதாவது இந்த தேவாலயங்கள் ஏன் கட்டப்பட்டு காண்பித்தது, அங்கே ஆச்சாரிய முறைமைகள் ஏன் உருவானது, அங்கே காணிக்க முறைகள், தசமபாக முறைகள், பலிகள், இப்படி பல ஆச்சாரங்கள் எதற்காக காண்பிக்கப்பட்டது என்றதை அநேகர் தெரியாமல் இருக்கிறபடியான, அதை புரிந்து கொள்ளாதனாலே அவைகளை இன்றும் அநேக ஜூதர்கள் இஸ்ரவேலர்கள் செய்து வருகிறார்கள். அதில் இருந்து மனம் திரும்பினவர்கள் கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள்ளே அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு, அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காய் காண்பிக்கப்பட்டவைகள் என்பதையும், இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கையிலே தான் இந்த உலகத்திலே ரட்சிப்பு ஆரம்பமாகிறது, அது வரைக்கும் ஆரம்பமாகவில்லை. ரட்சிப்பு என்று சொல்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லுகிற முதலாவது மனுஷன் உருவாக்கப்படுகிறான். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அது வரைக்கும் முந்து வாழ்ந்த பரிசுத்தவான்கள் யாருமே தேவன் ராஜ்யத்துக்கு போகவில்லை. எல்லாரும் நியாயத்தீர்ப்புக்காக வைக்கப்பட்டார்கள். இன்று அந்த நியாயத்தீர்ப்புக்காக யாரும் வைக்கப்படுவதில்லை. தேவன் ராஜ்யத்துக்கு செல்ல வழி திறக்கப்பட்டாகிவிட்டது. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்தார் என்றதை இத்தெளிவாக இந்த ஆவிக்குரிய பார்வையில் பார்த்து தான் அது புரியும், எழுதப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தான் முதலாவது, அவரே சொன்னார், நான் யாருமே தேவனுடைய ராஜ்யத்திலே வந்ததில்லை, தான் தான் நான் இங்கிருந்து முதல் வருகிறேன், யாரும் ஏறினதில்லை, தான் தான் முதல் முதல் ஏறப்போகிறேன் என்று அவரை சாட்சி சொன்னார். அதே போல் முதல் முதல் ஏறினவர் அவர். அவருக்கு பின்பாக இன்றைக்கு பலர் பின்தொடர்கின்றனர். இயேசு கிறிஸ்துவை தொடர்கிற ஒவ்வொருவரும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தந்தார். இந்த பூமியின் ராஜ்யத்தை அல்ல, பூமியின் ராஜ்யம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இஸ்மவேலுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல எல்லோருக்கும் இந்த பூமியை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவனவன் தன்னுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பிரகாரம், அவனவன் தன்னுடைய திறமைகள், தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தை வாழ்ந்து முடிக்கலாம். அது அவர் ஒவ்வொருடைய தனிப்பட்ட சுதந்திரம். அதை ஆண்டவர் தடை பண்ணவில்லை, அதை ஆண்டவர் தடுக்க சொல்லவும் இல்லை. ஆனால் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறவர்கள், தங்கள் வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்திய ஜீவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை, அதுக்கு நித்திய ஜீவனுக்காக இன்றைக்கு உலகத்திலே அநேக விசுவாசங்கள் விசுவாசிக்கப்படுகிறது, அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டு என்று வருகிறவர்களுக்கு தான் எழுதப்பட்டது இந்த நிருபம். அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா இருந்தால் இன்றைக்கு நானும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாக நித்திய ஜீவன் உண்டு என்று நம்புகிற நாங்கள், எங்களுக்கு தெளிவான ஒரு வரைபடம் இங்கே கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் இதை படிக்க வேண்டும். ஆகவே பழைய உடன்படிக்கையில் நடந்த சம்பவங்கள், காரியங்கள், முதலாம் உடன்படிக்கை எல்லாத்துக்கும் இங்கே பதில் இருக்கிறது. எல்லாம் இங்கே நிறைவேற்றப்பட்டதுக்கும் அதிகாரங்களும் இன்றைய சொல்லப்படுகிறது. அநேகர் சண்டை பிடிக்கிறார்கள், முதலாம் உடன்படிக்கை முடிந்தது, நியாயப்பிரமாணங்கள் நிறைவேறிவிட்டதென்றால் யாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. ஓமன் சொல்லுகிறார்கள், ஆனால் கிறிஸ்தவ முறைகளை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரும்போது அது பாவமாய் அவர்களுக்கு தோன்றுகிறதில்லை. காரணம், அந்த உணர்வு இல்லை, அந்த வெளிச்சம் அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஏனென்று, ஆகவே அருமையான கிறிஸ்தவர்களை, மேலே நீங்கள் உங்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்கு நீங்கள் வாஞ்சப்படுகிறவர்கள், மற்றவர்களுக்கு இது சொல்லி புரியாது, அவர்களை விட்டு விடுவோம். ஆத்ம ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் மரணத்தை காண்பதில்லை என்று விசுவாசிக்கிற நீங்கள் தயவு செய்து நல்ல நேரம் எடுத்து, நிறைய நேரங்களை எடுத்து இந்த அதிகாரத்தை நீங்கள், அந்த எபிரேயர் நிருபம் முழுவதையும்
நீங்கள் நிதானமாய் தெளிவாய் குறித்து படிக்க வேண்டும். அதை எப்படி படித்தால் உங்களை நான் இலகுவாக இருக்கும் என்னுடைய முறையை உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பின்தொடர்ந்தால் உங்களுக்கு இன்னும் இந்த ஒரு படம் கிடைக்கும் இந்த எபிரேயர் நிருபத்திலே. ஆகவே அந்த படம் உங்களுக்கு சத்தியமாய் உங்களுக்கு முன்பாய் உங்களை வழிநடத்தி செல்லும். ஆகவே ஒரு நாள் நீங்கள் இந்த பூமியிலே சிக்கப்பட்டு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியினுடைய தந்திரத்திலே நீங்கள் ஒரு நாளும் விலக மாட்டீங்கள். அவைகளை தூசை போல தட்டிவிட்டு உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் தொடர்ந்து ஓடுவீர்கள். ஆகவே இந்த எபிரேயரை நான் மூன்றாய் பிரித்து படித்து காண்பித்தேன். அது எனக்கு இலகுவாக இருந்தது. முதலாம் அதிகாரம் முதல் நாலாம் அதிகாரம் வரை அங்கே மூன்று முக்கியமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவை கிறிஸ்து என்றும் இன்னும் அவரே சிருஷ்டிகர் அவரே தேவன் என்ற பதத்தை உபயோகிக்கப்படுத்தி இங்கே எழுதப்படுகிறது. அத்துடன் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே ஒரு புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குகிற அந்த மகிமை எழுதப்படுகிறது. அந்த மகிமையோடு சேர்ந்து மூன்றாவதாக இந்த ஓய்வு நாளை குறித்தும் சொல்லப்படுகிறது. ஓய்வு நாள்ன்றது நாங்கள் ஒரு கொண்டாடுறதுக்கான ஒரு நாள் இல்லை, அது ஆத்தும இழைப்பாருகிற அந்த நாள்ன்ற ஒரு அடையாளம் என்று. ஸோ அதன் சின்ன சுருக்கத்தை உங்களுக்கு சொன்னால் இந்த வெளிப்படத்தில் சொல்லியிருக்கு, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆய்வுகளிலே பார்க்கலாம். இந்த வானம் பூமியும் வந்து ஆரம்பத்தில் பார்த்திங்களா இருளாக இருந்தது. இன்றைக்கு அநேகர் அதை ஆதிகாமத்தையே இன்றைக்கு சொல்ல தெரியாமல் கிறிஸ்தவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இந்த கலெக்சி எப்படி உருவாக்கப்பட்டன்னு பைபிளில் எழுதப்படவில்லை. அதாவது சூரியன் சூரியனை சுற்றி ஓடுகிற கோள்கள் இதெல்லாம் நட்சத்திரங்கள் சந்திரங்கள் எப்படி உருவானப்பட்டதுன்னு சொல்லி பைபிளில் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த பூமி உருவாக்கப்பட்ட இந்த பூமி இருளாக இருந்தது. இந்த பூமியை ஆண்டவர் எப்படி மனிதன் வாழுகிற மாதிரி மாற்றினார்ன்றது தான் இங்கே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் அந்த ஆறு நாள். ஸோ அப்போ அது இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா பூமியானது இருளாக இருந்தது. அப்போ ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டது. ஜலம் இருந்தது, அப்போ அதுவும் உருவாக்கப்பட்டு விட்டது. ஸோ இந்த ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஏன் அவருக்கு இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு இந்த முதலாம் அதிகாரம் முதல் நாலாம் அதிகாரம் முதல் இதை தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த ஆவியானவரால் இந்த உலகத்தை உருவாக்க முடியாது. காரணம் அவரிடத்துக்கு வார்த்தை தேவை. இந்த வார்த்தை வந்தால் மாத்திருந்தான் இந்த ஆவியான உருவாகணும். இல்லாட்டி அவர் காலம் முழுவதும் இந்த பூமியை சுற்றி கொண்டு தான் இருக்க வேண்டும். அது மாதிரி தான் இந்த பூமி என்றது நாங்கள் இந்த உலகம் உலகமாகி எங்களை உலகத்தில் இருக்கிற எங்களை பல இடங்களிலே நாங்கள் நீங்கள் உலகம் உங்களுக்குள்ளே இருக்கிற உலகம் எங்களுக்குள்ளே இருக்கிற உலகம் என்று அநேக பகுதிகளிலே சொல்லப்படுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ இந்த எங்களுக்குள்ளே இருக்கிற இந்த உலகம் நாங்கள் உலகமாகிய இந்த மாம்சம் எங்களுடைய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையாய் மாற்றப்பட வேண்டும், அல்லது புதியவான புதிய பூமியாய் மாற்றப்பட வேண்டும், இல்லை வேணா தேவராட்சியமாய் மாற்றப்பட வேண்டும், நித்திய ஜீவனுக்காக மாற்றப்பட வேண்டும். எல்லாம் ஒன்று தான், ஒரு பொருள் தான், பல கோணலில் இதை சொல்லப்படுகிறது. ஸோ இது மாற்றப்பட வேணுமா இருந்தால் ஆவியானவர் இது மனுஷனுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறான் நாங்கள் கற்றிருக்கிறோம். தேவன் எங்களை படைப்பு ஆவி ஆத்மா சரீரம் உண்டது. இந்த ஆவி தேவனுடைய ஆவி. ஸோ இப்போ இந்த ஆவியானவர் எங்களுக்கு இருக்கிறார். முடிவிலே இந்த ஆவி எங்களை விட்டு போகும். தனியாக போனால் கவலையாய் போகும். ஆத்மாவை கூட்டிகிட்டு போனால் அது வந்த காரியத்தை செய்து முடித்தேன்னு சந்தோஷத்தோடு போகும். ஸோ இந்த பார்வையில் தான் புதியவான அந்த முதல் எங்கள்கிட்ட சாதாரண ஆதிகாமத்தில் எழுதப்பட்ட இந்த உலகம் இருளாக இருந்தது. ஆவியானவரால் சிருஷ்டிக்க முடியாது. அவர் அமைதியானவர் மென்மையானவர், அவர் வன்முறை பண்ணுறதில்லை என்ற அதன் அர்த்தம் என்ன? அவராய் ஒன்று செய்ய மாட்டார். எங்களுடைய விசுவாசத்தினால் தான் அது செய்யப்படுகிறது. ஆகவே முதலாவது இந்த வானம் பூமி உருவாவதற்கு வார்த்தைக்காக அந்த ஆவியானவர் காத்து கொண்டிருந்தார். வார்த்தை புறப்பட்டு வந்தவுடனே வெளிச்சம் உண்டாக கடவது என்றவுடனே வெளிச்சத்தை உருவாக்குகிறார் ஆவியானவர். ஸோ இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இப்படித்தான் ஒவ்வொரு காரியம் உருவாக்கப்படுகிறது. ஸோ இப்போ இருளாக இருக்கிற எங்கட வாழ்க்கையிலே இந்த வார்த்தைன்றது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாம்சமானது. இந்த மாம்சமான வார்த்தை தான் இயேசுவை நான் விசுவாசிக்கிறோம். அவர் தான் கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது, அதாவது இயேசுவை கிறிஸ்துவ என்று விசுவாசிக்க வேண்டும். வேறு ஒன்றுமல்ல. இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கிறதுனாலே நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்க. அவர் தேவன் தான். நாங்கள் அப்படி அவரை விசுவாசிக்கிறதுனால இந்த ஆத்ம ரட்சிப்பை அடைய மாட்டீர்கள். ஸோ இயேசுவை கிறிஸ்து என்று, அதாவது அவர் தான் ஆத்ம ரட்சகர் என்றதை விசுவாசிக்கும் போது, அவர் எங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசத்தினாலே தேவ ஆவியானவர் இங்கே செயல்பட துவங்குகிறார். தேவ ராஜ்யத்துக்குரியதாய் எங்களை உருமாற்ற துவங்குகிறார். எங்களுடைய விசுவாசங்கள், எங்களுடைய அறிக்கைகள், எங்களுடைய ஜபங்கள், எங்களுடைய சோத்திரங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறைகள், எங்களுடைய நடைமுறை எல்லாவற்றையும் தேவராட்சியத்துக்கு சிந்தனையாய் அவர் மாற்றுகிறார். பரவராட்சியத்துக்காக இந்த பூமியை விட்டுட்டு போகிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுகிறார். ஸோ உருமாற்றுகிறார். எப்படி முதலாவது இந்த பூமி மனுஷன் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உருமாற்றப்பட்டதோ, அதே போல் இந்த புதியவானம் புதிய பூமியாக எங்களை தேவராட்சியத்துக்கு ஆயத்தம் உள்ளவராய் உருமாற்றுகிறார் ஆவியானவர். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் அந்த உருமாற்றி முதலாவது வானம் பூமியை உருவாக்கி இந்த ஆறு நாள் உருவாக்கப்பட்ட பிற்பாடு ஏழாம் நாளை தேவன் தன்னுடைய நாள் என்று சொன்னார்.
எல்லாமே அவருடைய நாள் தான். அது ஏன் என்று சொன்னால், அதை ஓய்வு நாள் என்று சொல்லி ஓய்வு நாளை கடைப்பிடிக்க வேண்டும். ஓய்வு நாள் பரிசுத்தமானது, ஓய்வு நாள் தேவனுடையது, ஓய்வு நாளிலே ஒரு வேலையும் செய்யக்கூடாது, செய்கிறவன் கொல்லப்படக்கூடவன் என்று சொல்லி இந்த ஓய்வு நாளை குறித்து பெரிய கட்டளைகளும் பரிசுத்தங்களும் காண்பிக்கப்பட்டது. ஸோ இங்காலே புதிய உடம்படிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை மீறுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஓய்வு நாளில் தான் இயேசு கிறிஸ்து முழு காரியங்களையும் செய்யக்கூடாதுன்ற சொன்ன எல்லாத்தையும் அவர் செய்து காட்டுவார். அதனால தான் பரிசேசாசேர் குமரி அவரை சண்டை பிடிக்க போனதுக்கு காரணங்கள் அவர்கள் பக்கத்திலே சரியாக இருக்கிறது. அதனால தான் பிதாவை அவர்களை மன்னியும் ஆண்டவர் சொன்னார். ஸோ இப்போ ஆனால் ஆண்டவர் செய்து காட்டினது ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னால், இந்த ஓய்வு நாளுக்காக மனுஷன் படைக்கப்படவில்லை, மனுஷனுக்காக ஓய்வு நாள் படைக்கப்பட்டது. ரெண்டா என்ன, இந்த இதுண்டு ஆவிக்குரிய அர்த்தம் அப்பவும் புரியவில்லை மனுஷர்களுக்கு. இப்போ ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இந்த ஓய்வு நாள்ன்றது இன்றைக்கும் சண்டை பிடிக்கிறார்கள். சனிக்கிழமை ஓய்வு நாள் செய்கிறது பரிசுத்தவான் என்று இன்னொருத்தர் தாங்கள் பெருமை கொள்வார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே ஓய்வு நாளை கொண்டாடுகிறவர் தாங்கள் பரிசுத்தவான் இருப்பார்கள். சில பேர் அப்படி இன்றைக்கும் நாட்களுக்காக சண்டை பிடிக்கிற மாம்சத்தின் பிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார். ஏன்னா இவர்களுக்கு ஆவியின் வெளிப்பாடு கிடைக்கவில்லை. ஸோ இதன் ஆவின் வெளிப்பாடு என்ன, அது நீங்கள் இங்களே 4 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்ட காரணம் இனித்தான் அது நடக்கப் போகிறது. இயேசு கிறிஸ்து கூடாக இந்த மாம்சமான இந்த 6 நாள் என்றது உலக வாழ்க்கை. இந்த 6 எல்லாம் அது அதை அன்பிச்சு தான் வருகிறது. ஸோ இப்போ இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு தேவனோட ராஜ்யத்துக்கு இந்த போகிற இந்த ஆத்மா 7ஆம் நாள் அங்கே ஒரு வேலையும் செய்ய முடியாது நாங்கள். அதாவது இந்த ஆவியை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆவி புறப்பட்டால் எங்களுக்கு ஒரு கிரியையும் இல்லை, இளைப்பாறுதல் மாத்திரம்தான். பிறகு நாங்கள் புண்ணியத்தையும் தேட முடியாது, ரட்சிப்பையும் தேட முடியாது. அது அதனுடைய பலனை அடையே செல்கிறது. அதுக்கு பிறகு கேம் ஓவர். அதான் இருக்கிற நாளிலே நாங்கள் இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இப்போது எங்களுக்கு எங்களுடைய அந்த இந்த பரிசு தேவனுடைய ஆவியான ரப்பு எங்களை விட்டு விலகுவார்னு எந்த மனுஷனுக்கும் தெரியாமல் இன்று வரைக்கும் அது இருக்கிறது காரணம் அதுதான். அது வரைக்கும் இருக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கு செயல்பாடு. இதுதான் இந்த 6 நாள். ஸோ இதுக்குள்ளே தான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கணும். அதுக்குள்ள எங்களை புதியவான புதிய உருவாக்கி எங்களை ஆயத்தப்படுத்தி மறுரூபப்படுத்தி தேவனை சந்திக்கிறதுக்கு, தேவன் ராஜ்யத்துக்குள்ளே இந்த ஆத்மா போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அந்த நாள் யாருக்கும் தெரியாது. ஆகவே அது ஓய்வு நாளாக வைக்கப்பட்டிருக்குது. அதனாலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு நாங்கள் மாற்றங்களை காண முடியாது. அதுக்குதான் ஏசாயா உதாரணமாக கொடுக்கப்படுகிறார். அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்களுங்க. எபிரேயரில் அவன் புத்திர சுகாரத்தை திருப்பி பெறவன் அழுது குளறியும் அவனுக்கு அது கிடைக்கவில்லை. இது பிறகு கிடைக்காது. ஸோ இந்த பூமியிலே நாங்கள் இருக்கும் வர நாள் தான் இந்த 6 நாள். ஸோ இந்த நாளுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த ஆத்மா தன்னை ஆயத்தப்படுத்தி வைத்துக்கொள்ளணும். இந்த இளைப்பாறுதலுக்காக, இளைப்பாறுதல்ன்றது நாங்கள் இந்த ஆத்மா போய் செல்லுகிறோம் இந்த 7ஆம் நாள். அதுதான் முடிவு, அதோட ஃபைனல் ஓவர். அதோட இந்த கேம் முடியுது வந்து. அதுக்கு பிறகு அடுத்த காரியத்துக்கு போகிறது. ஸோ இந்த பார்வையோடு நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 4ஆம் அதிகாரம் வரை படிக்கலாம். தொடர்ந்து 5ஆம் அதிகாரத்தில் இருந்து 10ஆம் அதிகாரம் வரை இன்னொரு பார்வையை நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த பகுதிகளில் மிக முக்கியமாக நீங்கள் அவதானமாக படிக்க வேண்டும். இதுதான் மிக 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 ஆதாரம் எங்களுக்கு. அதாவது புதிய உடம்படிக்கையின் அவசியம் அதில் தெளிவாக ரெண்டு உடம்படிக்கை எழுதப்பட்டது. 1ஆம் உடம்படிக்கை, 2ஆம் உடம்படிக்கை. அவை 1ஆம் உடம்படிக்கை மாற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் 2ஆம் உடம்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவை இந்த 1ஆம் உடம்படிக்கை அதாவது நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நிழலாய் கொடுக்கப்பட்டவை. கிறிஸ்து தான் அதனுடைய பொருள். கிறிஸ்து வந்தவுடன் இந்த 1ஆம் உடம்படிக்கை நிறைவேற்றப்பட்டாய்விட்டது. ஸோ இப்போ நாங்கள் 2ஆம் உடன்படிக்கை ஆகிய புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். ஆகவே எங்களுடைய விசுவாசங்கள், விசுவாச அறிக்கைகள், எங்களுடைய வாழ்க்கை முறைகள், ஆவிக்குரிய வாழ்க்கை முறைகள் எல்லாம் இந்த கிறிஸ்து உடன்படிக்கைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றதை தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நீங்கள் அது எதுக்காய் கிறிஸ்துவை பின்பற்ற வேணும், ஏன் விசுவாசிக்க வேணும் என்ற அறிவை வளர்த்துக்கொள்ளுங்க என்று சொல்லப்படுது. ஏன்னா மீண்டும் இந்த எபிரேயரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் போன உடனே அவர்கள் திருப்பியும் இந்த கடவுளை இந்த உலகத்துக்காய் தேட துவங்குகிறார்கள். அதாவது அப்படியான ஊழியக்காரர்கள் பக்க வழியாய் வந்து, ஏற்கனவே அங்கே எழுதப்பட்டது கூட பக்க வழியாய் வந்து என்ன செய்கிறார், மக்களுக்கு ஏற்ற பிரகாரமாய் பிரசங்கம் பண்ண துவங்கிவிட்டார்கள். ஓ, ஆண்டவர் உன்னை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், ஏதோ கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி இந்த உலக ஆசைகளை தூண்ட துவங்கிவிட்டார்கள். இன்னும் மக்கள் உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்கு விசுவாசத்தை கொண்டு போகும்போது அவர்களை திருப்பியும் வேறு பிரித்து இந்த உலகத்தின் கடவுள் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இப்படி பாருங்கள், இப்படி ஜெபம் பண்ணுங்கள்,
இப்படி தேடுங்கள், இந்த வாக்குத்தத்தங்களை இப்படி சொல்லி பாருங்கள், இந்த வாக்குத்தத்தங்களை இப்படி விசுவாசியுங்கள், ஆபிரகாமை தேவன் அப்படி ஆசீர்வதித்தார் என்று விசுவாசியுங்கள், ஜாக்கோபை இப்படி பாரான் வெறுங்கையோடு போனான் இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தான் அதை விசுவாசியுங்கள் என்று சொல்லி திருப்பியும் அந்த மாம்ச சிந்தனையோடு அது அந்த பிரபஞ்சத்தின் அதிகாரியினாலே அல்லது கடவுளாலே வெளிப்படுத்தலே முத்திரை இடப்பட்ட அந்த இலக்கத்தை உரியவர்கள் 666 இலக்கத்தை குத்தப்பட்டவர்கள் கண் சருகி போய் தாங்களை சொல்லுகிறது என்னென்றும் தாங்கள் நடக்கிறது என்னென்னு தெரியாமல் அந்த மாம்ச ஆசைன்றது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம். அப்போ அவைகளை தூண்டுவித்து மக்களை, அதாவது இந்த நித்திய ஜீவனுக்காய் நியமிக்கப்பட்ட இந்த மக்களை, அதுக்காக விசுவாசிக்கப்பட்ட மக்களை, அதுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அதுக்காக கொடுக்கப்பட்ட முன்னுதாரணங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் திருப்பியும் இந்த மாம்ச பிரகாரமாய் தேட வைத்து கடவுளை இப்போ சாமி கும்பிட வைத்து விட்டார்கள். நான் சொன்னேன், சொன்னது போல இயேசுவை நீ கிறிஸ்து ஒன்று விசுவாசிக்க வேண்டும் என்றதை மறந்துவிட்டு இயேசுவை இயேசு சுவாமி, இயேசப்பா, இயேசு தெய்வமே, ஐயா சுவாமி என்று கும்பிட வைத்து விட்டார்கள். திருப்பி மக்களை, அதாவது கிறிஸ்துவனுடைய உடன் பங்காளிகளாய் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதை மறக்க பண்ணிவிட்டு திருப்பியும் எங்களை பிச்சைக்கார், அதாவது அந்நியராக்கி விட்டார்கள். அதாவது சொந்தம் இல்லாமல் அருக பண்ணுகிற இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக்கி விட்டார்கள். ஆகவே அவைகளை நிதானிக்கும்படியான உதாரணங்கள் இந்த 5-10 நீங்கள் நிதானித்து படிக்கலாம். அதில் இன்னும் முக்கியமான காரியங்கள் இன்று ஆசாரியத்துவங்கள் முக்கியத்துவப்படுகிறது. நான் ஆசாரிய ஊழியம் பெற்றவன், நான் ஆரோணம் அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவர்கள் இன்றைக்கு கொலோசியரில் எல்லாம் நாங்கள் படித்தது போல் கடவுள் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்பட வேண்டியது எதுவோ, தேவனுக்குரியது எதுவோ, அவை எல்லாத்தையும் சபைகளில் இருந்து ஆராதிக்கிற இடத்துலேருந்து தங்களுக்கு சுதந்திரித்து கொள்வார்கள். தங்கள் மூலமாக இந்த உலகத்தின் அதிபதிக்கு அல்லது இது உலகத்தின் கடவுளுக்கு அதை செலுத்துவார்கள் என்று சொல்லப்பட்ட மாதிரி இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், தாங்கள் ஆசாரிய ஊழியம் பெற்றவர்கள், ஆசாரியர்கள் நாங்கள் என்று சொல்லி இந்த பலிபீடம் என்று கட்டி பலிபீடம் எல்லாம் இடிந்து கனகாலமாகிவிட்டது. ஸோ இவர்கள் ஒரு இடத்தை உருவாக்கி, கட்டடத்தை உருவாக்கி அங்கே பலிபீடத்தை கட்டி, இது பலிபீடத்திலே கடவுள் இருக்கிறார், பலிபீடம் இது பலிபீடம் பரிசுத்த இடம் என்று சொல்லி இடத்தை பரிசுத்தப்படுத்தி தாங்கள் பரிசுத்தவான்கள் என்று காண்பித்து, இதெல்லாம் ஆந்திகிரசனுடைய பயங்கரமான தந்திரமான ஒரு செயல்பாடு. ஸோ இதை செய்கிறவர்களுக்கு இந்த அதிகாரம் மிக தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறது. ஆசாரித்துவம் ஓவர், முடிஞ்சுது. ஆரோன்ற ஊழியம் முடிஞ்சுது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எல்லாம் முடிஞ்சுது. அவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது காண்பித்தது. எப்போ இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரோ அதோட ஓவர், அது வந்து முடிஞ்ச விஷயம். இப்போ இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியர். இன்று ஒருவன் தன்னை ஆசாரியர் என்று சொல்வானாக இருந்தால் அவன் 100 அந்தி கிறிஸ்து. ஏண்டா கிறிஸ்துவுக்குரியதை எடுக்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து. இதை நல்லா புரிந்துள்ள அந்தி கிறிஸ்து என்றால் மீண்டும் நான் சொல்கிறது, ஒரு ராஜ்யத்திலேருந்து வர்றவன் அல்ல, ஒரு நாட்டிலேருந்து ஒரு தேசத்தை ஆள்றவன் அல்ல, ஒரு தேசத்துக்கு ஒரு தேசத்திலேருந்து சண்டை பிடிக்கிறவன் அல்ல. இது கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிறதான் அந்தி கிறிஸ்து. சபைகளுக்குள்ளே நடக்கிற விஷயம் தான் அந்தி கிறிஸ்து ஆட்சி. ஸோ இந்த கிறிஸ்துவுக்குரிய மகிமைகளையும், கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களையும், கிறிஸ்துவை காண்பிக்கிறதுக்கு அடையாளங்கள் எல்லாத்தையும் சுதந்திரிச்சு அவன் யார் நீங்களே சொல்லுங்கள். உதாரணத்துக்கு, சிம்பிளாக உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு ராஜாவை குறித்து ஒரு குறிப்புகள் எழுதப்பட்டு கொண்டு வருதுன்னு சொல்லுங்கள். ஒருதன் வந்து சொல்கிறாரு, நான் தான் ராஜா. அப்போ என்ன அர்த்தம், அவர் உண்மையான ராஜா இல்லை, அப்போ போலி ராஜா என்று எல்லாரும் கண்டுகொள்வார்கள். இவன் என்ன தென்ன ராஜான்றான், போலி ராஜா, ராஜாக்குரியதை இவன் எப்படி எடுத்துக்கொள்வான்னு நாம் விட்டு வைக்க மாட்டோம். ஸோ இதே மாதிரி தான் கிறிஸ்துக்கு உரியதை ஒருத்தன் எடுத்துக்கொண்டால் அவனை என்ன சொல்லுவீங்க நீங்கள், அந்தி கிறிஸ்து. இதுதான் அந்தி கிறிஸ்து, வேறு ஒன்றும் இல்லை. கிறிஸ்துக்குரியதை எந்த மனிதன் தனக்கண்டு எடுத்துக்கொள்கிறானோ அல்லது எந்த சபை தனக்கண்டு சொல்லுதோ அது அந்தி கிறிஸ்து. ஆகவே கிறிஸ்து தான் ஆரோன், அவனுடைய அழைப்பு அல்லது மெல்கி தேசியின் முறைமை இப்படி அழைக்கப்பட்ட ஆசாரிய ஊழியத்தின் பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மஸ்தியஸ்தர். அவர் வெளிப்பட்ட பிற்பாடு இந்த வேஷம் போட்டவர்களை நிப்பாட்ட சொன்னாச்சு. இனி நீங்கள் வந்து ஆசாரியத்துவம் செய்ய தேவையில்லை, ஏன்னா பிரதான ஆசாரியர் காண்பிச்சு வெளிப்பட்டுட்டார், பிரதான ராஜா வெளிப்பட்டுட்டார். ஆகவே பிரதான ஆசாரியர் வெளிப்பட்ட பிற்பாடு வெளிப்படுகிற காரியங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்து. அப்போ இன்றைக்கு யார் தங்களை ஆசாரியர் என்று சொல்கிறாரோ அவர்கள் அந்தி கிறிஸ்து. யார் தங்களை பலிபீடத்தை கட்டி வச்சு பலிபீடத்தில் ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லுகிறார்களோ, ஏன்னா திரைச்சலை கிழிந்து தேவோட மகிமை மனிதனுக்களை வந்தாகிவிட்டது. இவையை திருப்பி திரைச்சலையை போட்டு மேடையை கட்டி அதிலே பலிபீடத்தில் நோண்டு, இது பலிபீடம், இங்கே நாங்கள் செருப்பை கழட்டிட்டு பரிசுத்தமாக நிற்கிறோம்டா. நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு செருப்பை கழட்டி நிற்கையில் பிசாசுக்கு செருப்பை கழட்டி போட்டு நிற்கிறீங்க, அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து செயல்படுறீங்கன்றதை இந்த வசனங்கள் தெளிவாய், யாருமே அங்கே மறுப்பு தெரிவிக்க முடியாது. இந்த வசனங்களை படித்தால் தெளிவாய் காண்பித்து தருகிறது. இந்த பலிபீட கட்டிடங்கள், ஆச்சார முறைகள், ஆசாரிய முறைகள், நியாயப்பிரமான கிரியைகள் முறைகள் எல்லாம் ஓவர். சிலுவையிலே அவர் ஆணி அடித்து அதை நிறைவேற்றி, சட்டத்திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் ஆணி அடித்து சிலுவையிலே
நிறைவு செஞ்சுவிட்டு இங்கே புதிய உடன்படிக்கை எங்களை தந்திருக்கிறார். அதுக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்படுகிறது, இங்கே இரண்டாம் உடன்படிக்கை அவர்களோடு ஏற்படுத்தியிருக்கிறார். அவை இன்று நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறவர்கள், மற்றவர்கள் எப்படி போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவர் சாமி கும்பிட்டாலும் போகிற இடம் அதுதான், நியாயப்பிரமாணப்படி வாழ்ந்தாலும் அங்காம் போகிறார்கள். இது நான் சொல்கிறது, நித்திய ஜீவனை வாஞ்சித்து விசுவாசிக்கிறவர்கள் இரண்டாம் உடன்படிக்கைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆகவே அவருடைய விசுவாசங்கள் ஜெபங்கள் எல்லாம் அப்படி இருக்க வேண்டும் என்றது எபிரேயரில் சொல்லப்படுது. மீண்டும் மீண்டும் நீங்கள் குழந்தைகளாயிராமல், குழந்தைகளைப் போல தேவனை தேடுவதும் கும்பிடுவதும் சாமி கும்பிடுவதும், சாமி கும்பிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு குடும்பங்கள் நல்லா இருக்கும், வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், வியாபாரம் பெருகும், நீங்கள் மற்ற சாதியரோட நல்ல உயர்ந்திருப்பீங்கள், நீங்கள் அவர்களோட இவர்களோட நல்லா இருப்பீங்கள் என்று சொல்லுகிற இந்த பொய்யிலிருந்து மனந்திரும்புங்கள். அதை விட்டு நீங்கள் கடந்து வாருங்கள். தேவனுக்குரிய காரியங்கள் அடுத்த பகுதியில் இருக்குது என்று சொல்லி இந்த நிருபங்கள் இந்த பகுதிகளில் நீங்கள் தெளிவாக வாசித்து முறையாது. ஆறாம் அதிகாரத்தில் இன்னும் தெளிவாக அது இன்னும் சொல்லப்படுகிறது. இதிலேருந்து கடந்து போக வேண்டும். நித்திய ஜீவனுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் இந்த பூமியின் ராஜ்யங்களை சுதந்திரிப்பதற்கு இல்லை என்பதை எடுத்துக்காட்டுகிறது. ஆகவே மிக முக்கியமான குறிப்பு, தவற விடாதீர்கள். இந்த ஆசாரிய ஊழியம் இருக்கா இல்லையா, நியாயப்பிரமாணம் இருக்கா இல்லையா, முதலாம் உடம்படிக்கை செய்ய வேணுமா செய்யக்கூடாதா என்றதை இங்கே திட்டமும் தெளிவுமாக ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறார். அதை நீங்கள் செய்யக்கூடாது. அது உங்களுக்குரியதல்ல, அது கிறிஸ்துவுக்குரியது. கிறிஸ்து வந்தாப்புற இப்போ நீங்கள் பின்பற்ற வேண்டியதாரு கிறிஸ்துவ. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாரையும் எனக்கு சீசராக்குங்கள். சீசராக்குறண்டா என்ன, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அப்போ நாங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணுமே தவிர இந்த நியாயப்பிரமாணங்களையோ இந்த நிழல்களையோ பின்பற்றுவர்கள் அல்ல. அப்படி யாராவது பின்பற்றினால் கலாத்தியரில் சொல்லப்பட்டது போல நீங்கள் ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு என்று சொன்னால் எல்லாத்துக்கும் உட்பட்டு சாபத்துக்கு மீண்டும் உட்பட்டுருக்கிறீங்க. சாபம் என்று சொல்லி அவர் சபிக்கிறதுக்காக சொல்லவில்லை. எங்கள் ஆத்மா மீண்டும் ஆவியானவர் அதை உருமாற்ற விட முடியாதபடிக்கு தடைகள் வருகிறது. அதை உருமாற்ற விடாமல் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளே அது இருக்கிறதைத்தான் அது காண்பிக்கிறது. ஆகவே தயவுசெய்து மீண்டும் சொல்லுகிறேன், இது மிக அருமையான வெளிப்பாடான இந்த எபிரேயர், அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்து பேசுகிறேன். தயவுசெய்து இதை தவறவிடாமல் நிதானித்து ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நித்திய ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாக்குத்தத்தோடு நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்ற பார்வையோடு இதை படைத்திராயிருந்தால் உங்களுடைய ஆத்மா நிச்சயமாக தேவனுடைய ராட்சியத்துக்களை செல்லும். தேவன் உங்களுக்காக சிந்தின ரத்தமும் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக பட்ட பாடும் ஒரு நாளும் வீணாகாது. தொடர்ந்து 11 அதிகாரத்திலிருந்து முடிவு வரை நீங்கள் எல்லாத்தையும் படித்திருந்து சொன்னால் அவைகள் எங்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்ல ஒரு அருமையான பாடம். இதை நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டு தான் நான் பேசுகிறேன் என்று சொன்னால், வனாந்தரம் வனாந்தரம் அலைந்த இஸ்ரவேலருக்காண்டு ஏன் அலைகிறோம் என்று தெரியவில்லை. நாடு விட்டு நாடு விட்டு கஷ்டப்பட்டு அவமானங்களையும் நிந்தைகளையும் தாங்கி சென்ற ஆபிரகாமுக்கு கூட தெரியாத தானேன்னு இருக்க அலைகிறேன் என்று சொல்லி அப்படி இன்றைக்கு அநேக முன் உதாரணமான விசுவாசிகள், அநேக விசுவாசிகளுடைய முன் உதாரணங்கள் இங்கே எழுதப்படுகிறது. இந்த 11 அதிகாரத்தில் நீ படிப்பேன், அதாவது முதலாம் உடன்படிக்கையில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் என்று சொல்லலாம். விசுவாசிகளுடைய விசுவாச வாழ்க்கை முறை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது மிக மிக அவசியம். இதை நாங்கள் இப்போ திருஷ்டாந்தங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எங்களுக்கு திருஷ்டாந்தமாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் நாங்கள் எவ்வளோ அவதானமாக இதை படிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு உதாரணங்களையும் இங்கே கொஞ்சம் தான் நீங்கள் எழுதப்பட்டிருக்குது. இப்படி தான் எல்லாருடைய திருஷ்டாந்தங்களும் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் எழுதினால் இடம் போதாது, திருப்பி இன்னொரு பைபிள் எழுதணும், நீங்கள் நிதானிக்கணும் கூட ஆவியில். ஸோ இப்போ ஒவ்வொரு அவர்கள் வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அதனால தான் சொல்லுகிறோம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டனா என்ன ஆசீர்வாதம் என்று பாயிண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் புத்திர சுவிகாரத்தின் ஆவிகாரம். அப்போ அது எங்கள் நித்திய ஜீவனை காண்பிக்கிறது. ஜாக்கோப் ஆசீர்வதிக்கப்பட்டான்டா பொருளுக்காக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதில்லை. அவன் வாஞ்சித்த அந்த வாஞ்சித்தபடியால் புத்திர சுவிகாரத்தை அவன் கேட்டபடியால் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு பாதுகாத்து. ஸோ எல்லாமே நீங்கள் கோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கடைசி அவங்களுக்கு காண்பிக்கிறது அவர்கள் ஒரு காணாத ஒன்றே விசுவாசிக்கார். அதனால தான் இந்த 11 அதிகாரத்திலும் சொல்லப்படுகிறது, காணுகிற ஒன்றை மனுஷன் விசுவாசிக்கிறது என்ன. இதைத்தான் நாங்களும் கேட்குறோம். இன்னைக்கு காணுகிற வேலை, காணுகிற வீடு, காணுகிற வருமானம், காணுகிற மனைவி பிள்ளை, இதெல்லாம் இந்த உலகத்தில் காணுகிற ஒரு மனுஷன் கண்ணால் காண முடியும். அதே ஒருவேளை ஒருதனுக்கு குறைபடலாம் கூடுபடலாம், ஆனால் இந்த உலகத்தில் அது காணுகிற விஷயம் இப்படி ஒன்று இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும், ரைட். ஸோ அப்போ இது தான் நான் காணுகிறேன்னு சொல்லுவேன். அப்போ காணுகிற ஒன்றை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காணுகிறது எது விசுவாசிக்கிறது பேர் விசுவாசம் இல்லை, காணாத ஒன்றை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அப்போ கத்தர் மீது நாங்கள் விசுவாசம் வைக்கணும் என்ற என்ன அர்த்தம், அவர் மூலமாக எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றதை விசுவாசிக்கிறோம். இது காணவில்லை, தேவனை காணவில்லை, தேவனோட ராஜ்யங்களை காணவில்லை. எங்களுக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவரை நாங்கள் காண முடியாது, எங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை காண முடியாது. இந்த காணாததை நாங்கள் விசுவாசித்து இது இன்னொரு ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவது தான் விசுவாசம்.
திருப்பி நான் ஆதியாகமத்தை ஞாபகப்படுத்துவனாக இருந்தால், அந்த இருள் மீது ஆவியானவர் இருக்கும்போது ஒரு புதிய நல்ல ஒரு உலகத்தை காணவில்லை. ஆனால் அந்த வார்த்தை புறப்பட்டவுடன் அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் உருவாக்கியது. ஸோ அதே மாதிரி இந்த காணாத தேவனோட ராஜ்யத்தை, இந்த இருளான இந்த உலகம் சுதந்திரிக்கும் போது எப்படி இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கும் போது அது எங்களை உருவாக்குகிறது. நித்திய ஜீவன், எஸ் நான் விசுவாசிக்கிறேன், அதுக்காக நான் பிரயாசப்பட்டு விசுவாசம்ன்றது என்ன அடுத்த ஸ்டெப், உங்கள் கிரியினால தான் அந்த விசுவாசம் உறுதியாகிறது. அதுக்கும் ஏற்ற மாதிரி எங்கள்கிட்ட விசுவாச அறிக்கைகள் இருக்கணும், ஜபங்கள் இருக்கணும், வாழ்க்கைகள் இருக்க வேண்டும். அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், உலக ராஜ்யம் வேறு, தேவன் ராஜ்யம் வேறு. இயேசு கிறிஸ்து வந்தது தேவன் ராஜ்யத்தை உருவாக்குவது. உலக ராஜ்யம் இந்த உலகத்தின் அதிபதியிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவன் தனக்கு இஷ்டமானவர்களுக்கு கொடுக்குறான். ஆனால் அதுக்கு சட்ட ஒழுங்குகள் இருக்குது. அது வேறு பகுதி அதை இந்த இடத்துல பேசவில்லை. ஆனால் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, அந்த இப்பிரபஞ்சத்தின் கடவுளுக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவனுக்கு சட்டம் விதிமுறைகள் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு எல்லோரும் இந்த பூமியிலே வாழக்கூடிய வாய்ப்பை கடவுள் வைத்திருக்கிறார். இது காணுகிற உலகம். இதுக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம்ன்றதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளுடைய ஜபங்களும் சோத்திரங்களுமே தவிர பிதாவினுடைய ஆவியானவருடைய சுபங்களும் சோத்திரங்களும் அல்ல. இவர்கள் காணுகிறதை குறித்து பேசுகிறார்கள், நாங்களோ காணாதவைகள் குறித்து பேசுகிறோம் என்று சாட்சி கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் காணாததை குறித்து சொல்லுகிறது தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் இந்த அதிகாரங்கள் கற்றுத் தருகிறது. ஆகவே அதை நீங்கள் படித்தீர்கள்னு சொன்னால், உங்கள் நிறைய விசுவாசிகள், எங்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு விசுவாசிகளின் விசுவாச முறைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் விசுவாசிக்க வேண்டியது இந்த காணுகிற உலகத்தை அல்ல. அப்படியான அறியாமையில் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். காணுகிற இந்த உலக வாழ்க்கைக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்க, அதை நிறுத்துங்கள். நிறுத்திவிட்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தை விசுவாசியுங்கள். அதாவது அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை காகத்தை பிக்கலுங்க, காகமே காகமே உனக்கு இல்லாத விசுவாசம் எனக்கு தான். ஏண்டா பறவைகளை பார்க்க சொல்கிறது, அது விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, ஆனால் தேவன் போஷிக்கிறார். அதே மாதிரி தான் இந்த உலகம் போஷிக்கப்படுகிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணுகிறதை நாங்கள் விசுவாசிக்க தேவையில்லை. அப்படி காணுனா காக்காட்ட போய் கேட்கணும், காக்கா காக்கா எனக்கு கொஞ்சம் விசுவாசத்தான், இந்த உலகத்திலே நான் சில காரியங்களை நம்ப முடியலைன்னு சொல்லி. பரலோ ராஜ்யம் வேறு, அருமையானவர்கள் நீங்கள் சிந்திக்கணுமென்ற காணத்தை சொல்கிறது. தேவன ராஜ்யத்தை இந்த உலகத்தோடு சம்மந்தப்படாத உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய சோத்திரங்கள் தயவு செய்து மாறட்டும். எங்கெங்கெல்லாம் கூடி கூடி ஜபிக்கிறீங்களோ, நீங்கள் தேவனுக்கு கூடி ஜபிக்கிறீங்களா, இந்த உலகத்தின் கடவுளுக்கு கூடி ஜபிக்கிறீங்கன்னா முதல் சிந்திங்க. ஏன்னா உங்களுடைய ஜப கோரிக்கைகளை அதை அடையாளப்படுத்தும். சும்மா இருந்து கொண்டு ஆண்டவரே அந்த உலகம் ரட்சிக்கப்படணும், இந்த தேசம் ரட்சிக்கப்படணும், வாலிபர் ரட்சிக்கப்படணும், இதே ஆண்டவர் செய்ய சொன்னார். ரைட், செய்ய சொன்னது ஆண்டவர் என்ன, சுவிசேஷம் சொல்லுங்கள், சத்தியத்தை சொல்லுங்கள், கேட்குறவர்களுக்கு போதிங்க, போதிக்காக்களை விட்டுருங்க, அவங்களுக்காண்டி அழுது கூடாதே சொல்ல சொல்ல ரட்சிக்கப்பட்டாக்களை சத்தியத்தில் வழி நடத்த சொல்கிறாங்க. அதான் முக்கியம். என்ற ஒரு ஆத்மா வெளியேறப்பெற்றது, ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேறப்பெற்றது. அது அதன் பெருமதியை ஒரு மனுஷனால் கணிப்பிட முடியாது. ஆகவே அதுக்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சரியாக வாழ வேண்டும். அதுக்கான விசுவாசமாக ஜெபிங்க, அதுக்காக நீங்கள் சோத்துறீங்க, அதுக்காக நீங்கள் கூடி ஜெபிங்க. ஆண்டவரே எங்கள் விசுவாசங்கள் வர்த்திக்கப்பட வேண்டும், நாங்கள் இந்த தேவன் ராஜ்யத்துக்குரியகளை பேச வேண்டும், தேவன் ராஜ்யத்துக்குரியதை சிந்திக்க வேண்டும், தேவன் ராஜ்யத்துக்குரிய ஜெபங்களாய் மாற வேண்டும், எங்கள் சோத்திரங்கள் அப்படி மாற வேண்டும். மக்களோடு நாங்கள் சாட்சிகள் பகிரும்போது, ஓ ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார், தேவன் ராஜ்யத்துக்குரிய வளர்ச்சி இருக்கிறது, புதிய வானம் புதிய பூமியை எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய பேச்சுக்கள் எங்கள் அன்புகள் அதை வெளிப்படுத்தி காட்டவனுமே தவிர, சும்மா நாங்கள் கத்தி மற்ற மார்க்களை போல கத்தி குளறி அட்டாசம் பண்ணுறதால எங்களோட மாம்சம் திருப்தி ஆகுதே தவிர இதுக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நீங்கள் இந்த அதிகாரங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் சரியாக நடக்கணும் என்று சொல்லப்படுகிறோம். அழைப்பு அடிக்கடி நினைவு கொள்ள சொல்லப்படுகிறது. அழைப்பன்றோன்னு அனைவர் என்ன நினைக்கிறது, ஓ நான் பாஸ்டராக அழைக்கப்பட்டிருக்கேன், அல்லது பாடல் பாடுகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், அல்லது எனக்கு பாட்டு ஊழியம் ஆட்ட ஊழியம் என்று சொல்லி, இதுகளெல்லாம் நாங்கள் செய்யப்படுகிற சில ஒழுங்குமுறைக்காக செய்யப்படுகிற சில கடமைகள். எங்கடா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அழைப்பு என்ன, பரம அழைப்பு, தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குரிய அழைப்பு. இதுக்கு நீங்கள் பாத்திரமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஜெபங்கள் அதுக்கு இருக்கிறதா? அது அதுக்கும் வண்டி இருந்தால் அது போல் அதுக்கு தான் இருக்க வேண்டும். விசுவாசம்ன்றது உண்டு, அது கலப்படம் இல்லாமல் இருக்கணும். அப்போ இந்த விசுவாசம் இருந்தால் தான் தேவோட ராஜ்யம் எங்களுக்குள்ள உருவாகும். அப்போ தான் எங்களுக்குள்ள இந்த ராஜ்யத்தை ஆவியானவர் சிருஷ்டிக்க முடியும். இன்றைக்கு ஆவியானவரை இவர்கள் பல விதமாக சொல்லி வச்சுருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் ஆவியானவரை போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு ஆவியான திரும்ப அதை சொல்லித்தந்தார், இருக்கைக்கு இதை சொல்லித்தந்தார், இது எல்லாம் ஆவியானவர் சொல்லித்தரையில், உங்களோட ஆவி சொல்லித்தருகிறது, உங்களோட அறிவு, உங்களோட ஞானம். ஆவியானவர் இதை சொல்லித்தரதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வரையில், அவர் சொல்லித்தரது தேவனுடைய ஆவியானவர் தேவனுக்குரிய ரகசியங்களை சொல்லித்தருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவனுக்குரிய ரகசியத்தை தான் சொல்லித்தருவார். அப்படியே இந்த பிரபஞ்சத்தின் தேவனுக்குரிய ரகசியத்தை சொல்லித்தர மாட்டேன். நல்லா புரிஞ்சு கொடுங்க, ஏமாறாதீங்க. நீங்கள் தயவு செய்து நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம், பண்புள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆவிக்குரிய விஷயத்தில் ஏமாந்து போகாதீங்க. அப்போ ஆவிக்குரிய விஷயத்தில்
தேவ ஆவியானவர் தேவனுக்குரிய ரகசியங்களை சொல்லுவாராம், தேவ ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை கற்றுத்தருவாராம். அதுதான் ஆவியானவர் சொல்லித்தர்றாண்டு உங்களுக்கு தெரியும். அப்போ இது மனுஷன் சொல்லித்தரமாட்டான்னு உங்கள் நீங்களாக புரிந்து கொள்வீர்கள். இது மனுஷன் சொல்லித்தர காணுகிற காரியத்தை அவர் ஒரு நாளும் சொல்லித்தரமாட்டார் உங்களுக்கு. இது வேதத்தின் புல. இன்றைக்கு இப்படியான சாட்சிகள்லாம் இன்றைக்கு லட்சக்கணக்கில் வியூவர்ஸில் ஓடிக்கொண்டு தெரிகிறது. ஆனால் அது தவறுகள். தேவராட்சியத்துக்குரிய காரியத்தை இந்த காரியங்கள் கற்றுத்தராக தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சில வசனத்தை உங்களோட படித்துவிட்டு இந்த முடிவுரையை கொண்டு வருகிறேன். 2 அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார். 4 அதிகாரம் 4-11 வசனம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகையால் அந்த திருஷ்டாண்டத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். 8ஆம் அதிகாரம் 7-13 வசனம். அந்த 1ஆம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே.9:15. ஆகையால் 1ஆம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். 9:10. இவைகள், அதாவது நியாயப்பிரமாணங்கள், நியாயப்பிரமாண ஆச்சாரங்கள், கிரியைகள், பண்டிகைகள், இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறே அல்ல. 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறோருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆம், அருமையானவர்களை, நீங்கள் நிதானத்தோடு இந்த வேதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நிருபங்கள் அநேக இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள். அழைக்கப்பட்டவர்களுக்காக, முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக, பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான பதங்கள் அடிக்கடி உபயோகிக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஆம், அது உண்மை. காரணம், அதனுடைய பொருள், நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறவர்களுக்காகத்தான் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குத்தான் இது பிரயோஜனம். மற்றவர்களுக்கு இது படித்தாலும் ஒன்றுதான், படிக்காவிட்டாலும் ஒன்றுதான், சாமி கும்பிட்டாலும் ஒன்றுதான், கும்பிடாட்டிலும் ஒன்றுதான், அவள் தேவன் ராஜ்யத்துக்குள்ளே யாருமே நாங்கள் போக முடியாது. நாங்கள் தேவன் ராஜ்யத்துக்கு போக முடிவு வேணுமா இருந்தால் இதை விசுவாசிக்க வேணும். கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதான் எங்களுடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தை இந்த பூமியில் நாங்கள் எப்படி செய்யலாம் என்ற சிந்தனையை சிந்திக்க துவங்கினால்தான், ஜபிக்க துவங்கினால்தான் ஆவியானவர்களை காட்டி தருவார். சும்மா உலக காரியங்களில் பெருமை பாட்டி விட்டு என்னை ஆண்டவர் அது செய்தார் தேர்ந்தால் இது செய்ய தந்தார்ன்னு சொல்லி இன்றைக்கு பொய் சொல்ல வைக்கிறார்கள், பொய் சாட்சி சொல்ல வைக்கிறார்கள். அது அல்ல. அப்போஸ்தலர்கள் அதை எங்களுக்கு கற்றுத்தரவில்லை, கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. இதெல்லாம் பழைய உடன்படிக்கை கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஆனால் அதனுடைய பொருளை நீங்கள் இந்த எபிரேயரில் தான் தெளிவாக படிஞ்சு கொள்வீர்கள். அதெல்லாம் கிறிஸ்துவுக்காகவும், கிறிஸ்து மூலமாக நாங்கள் அடையப்போற மகிமைக்காகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களிலே தீர்க்கதரிசிகள் இந்த நாளுக்காக ஏங்கி தவித்தார்கள். அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கும் உங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் தண்டனைக்கு தப்ப முடியுமா? யோசிச்சு பாருங்கள். கிறிஸ்துவை வைத்து கேம் போட்டு கொண்டிருந்தால் இந்த உலக காரியம், இந்த மாற்று மார்க்கத்தில் பேர் தான் மாற்றம். இன்றைக்கு நான் அநேக கிறிஸ்துவோடைய வழிபாடுகள், ஜபங்கள், ஆராதனைகளை பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் எனக்கு புரிகிறது. ஏன் கிறிஸ்துவனுடைய பேரை மாத்திரம் தான் உபயோகிக்கிறார்கள், மற்ற எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது. ஸோ இது தேவன் ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போகாது.
அவை கிறிஸ்தவனுடையவர்கள் மாம்சத்தை மதன ஆசைச்சிகளின் சிலுவையை அடித்து இந்த உலகத்தை அடித்து புதிய வானத்தை உருவாக்க வேண்டுமா இருந்தால் எப்படி இவர்கள் இந்த அடிக்கிறதை வாக்குத்தமாய் கொடுப்பார்கள்? யோசிச்சு பாருங்கள். தேவன் எதை எதெல்லாம் வெறுக்கிறாரோ, தேவர் ராஜ்யத்துக்கு எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்குமென்று ஆண்டவர் சொன்னதை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆக்களை ஏமாற்றி மண்டையை கழுவுகிறார்கள் என்று சொன்னால் ஒன்றில் இவர்களுக்கு புரியாமல் செய்கிறார்களா, அல்லது தெரிஞ்சு கொண்டு தங்களுக்கு ஆதாயமாக ரெண்டும் நடக்கும் என்று பைபிள் இருக்குது. ஒன்று தெரியாமல் செய்வார்கள், குருட்டாட்டத்தில் செய்வார்கள். இன்னொன்று அவர்களுக்கு தெரியும், இதெல்லாம் தாங்கள் சுத்தமாக பொய் சொல்கிறோம் என்று சொல்லி தங்களுக்கு ஆதாயத்துக்காகவும் செய்கிறார்கள். அவை பல விதமான கோணல்கள் இருக்கிறது. அவை அவர்களை நீங்கள் திருத்த முடியாது. நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மதம் என்றுகிற போர்வையிலிருந்து வெளியே வந்து நீங்கள் கிறிஸ்துவை பார்த்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நிருபத்தை குறித்ததான ஆய்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம், CCM. சிலுவையே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டோம்.